ஒரே குரல் தான் காட்டணும். கதை கேட்டனைக்கும் சரி, அதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ஒரு கிரேட் அவுட்புட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இட்ஸ் லைக் மாநாடு டூ அப்படி சொல்லலாம். சூப்பர். நீங்க வந்து சொல்லிருக்கீங்க மாநாடு லைக் பண்றவங்க டெஃபினட்டா இந்த மார்க் ஆண்டனி விரவே மாட்டீங்க அப்படினு சொல்லிருக்கீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கும் அது. நாலு வேரியேஷன் காட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட சொல்ல வரும்போது அப்பாப்பா இல்லப்பா நான் இதெல்லாம் பண்றது இல்லப்பா அப்படினு சொல்லிட்டு நீங்க வச்சிட்டீங்க. எங்க சார் நீங்க வந்து இம்ப்ரஸ் ஆனீங்க? முதல்ல இந்த கதையை வந்து சொல்லும்பொழுது கொஞ்சம் ஒரு டான் மெச்சூர்ட் டான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு பசங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. டேய் நம்ம ரியல் வைஸ் ஓகே இருந்தாலும் ஸ்க்ரீனில் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வரோம், நம்ம அதை பிரேக் பண்ண முடியாது, நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் லைஃப்பை அப்படின்னு சொல்லி இருந்துட்டு நான் அந்த இது நான் இல்லை சார் எனக்கு என்னோடய மூடில் இது இல்லை நான் வேண்டாம் கதையை கேட்கலான்னு அதுக்குள்ளே இதே பாயிண்ட்டை சொல்லிவிட்டு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போ ஒரு நாள் விஷால் சார் வந்து நான் மாநாடு டப்பிங் பண்ணிட்டு போது அவர் மேலே எனிமி பண்ணான் டப்பிங் பண்ணி ஒரே டப்பிங் தியேட்டர். அப்போ விஷால் சார் சொன்னார், சார் என்ன அந்த கதை கேட்டீங்களா ஆதிக் சார்கிட்ட அப்படின்னா, இல்லை சார் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது சார், அவ்வளோ ஏஜ் ரோல்லாம் வேண்டாம் சார், இப்போதான் லைஃப் ஆரம்பிக்குது, இப்போ தான் லயலா காலேஜ் முடிச்சு 5 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் சுற்றிட்டு இருக்கேன் நான், பக்கா பேச்சுலர், நம்மளை போய் இப்போ பசங்க இருக்கா அப்படிலாம் நம்ம வேணாம் சார், அது நமக்கு காதில் கேட்குறதே கஷ்டமாக இருக்கும் சார் அப்படின்னே. இல்லை சூர்யா சார் நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது நான் சரி ஒரு கதையை கேட்டு வேண்டான்னு சொல்லுங்கள். அப்போ விஷால் சாருக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கு பாருங்க சார், நீங்கள் எனக்காக ஒரு தடவை கதை கேளுங்க, பிடிக்கலன்னா வேணான்றங்க, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி இவ்வளோ பெரிய ஹீரோ நமக்காக இப்படி சொல்கிறாரு சொல்லும்பொழுது சரி சார் நம்ம அதை தட்டி கழிக்க முடியலை. ஆதிக் சார் நமக்கு முன்னாடியே பழக்கம், அவர்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் என்ன உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் ஒரு நல்ல கான்செப்டில் போடுங்க, நீங்கள் வேறு லெவலில் வருவீங்க அப்படின்னு அப்பப்போ ஒரு கதை சொல்லும்போதெல்லாம் அவர்கிட்ட தட்டி கழிச்சிக்கிட்டே இருப்பேன். இது வந்து கதை சொன்னார், கதை சொன்னோடனே விஷால் சார் சொன்னது கரெக்ட் பிடிச்சிருச்சு அப்படி சொன்ன. அப்போ சொன்னேன் இல்லை சார் நான் சில பாலிசி வச்சு போயிட்டுருக்கேன், எனக்கு கதை பிடிச்சிருக்கு, பட்டு இந்த கதைக்குள்ளே நான் வரணும்னா இன்னொரு சேஞ்ச் ஒன்று பண்ணணும், பண்ணிங்கன்னா வரேன் அப்படின்னேன். சார் சூப்பர் சார் அப்படியே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லினேன். என்னடா நம்ம சொன்னதுக்கெல்லாம் இவர் எஸ் சொல்கிறாரு நம்ம உள்ள எழுக்கு சொல்கிறாரான்னு நினச்சேன். நான் சொல்லி முடித்த ஒரு 15-20 டேஸ்க்கு அப்புறம் வந்தார் சார் ப்ரொடியூசர் வினோத் சாரும் அவர் சேர்ந்து வந்தாங்க. ஒரு 2 டேஸ் நரேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் 5 ஹவர்ஸ், ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ், செகண்ட் ஆஃப் ஒரு 6 ஹவர்ஸ் ஃபுல் நரேஷன். பின்னிட்டார் அந்த நேரேஷன் முடித்தோடனே நான் ஒரு ட்விட் போட்டேன், எல்லா நல்ல கதைகளையும் என்ட்டியா அனுப்பிய கடவுளே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி.